உறுப்பு. எம்பாவது உறுப்பு அப்படின்னா நம்ம என்ன எழுதுவோம்? பிஎம். அடுத்து கொடுத்திருக்கிறது என்னாவது உறுப்பு. என்னாவது உறுப்புனா பிஎம். எம்பாவது உறுப்பின் எம் மடங்கு, அந்த மடங்குங்கிறது அப்படிங்கிறது என்ன போடுவோம்? பெருக்கல் குறிப்போம். மடங்கு அப்படின்னாவே பெருக்கல் குறிப்போம். அடுத்தது என்னாவது உறுப்பின் எண் மடங்கு. மடங்கு அப்படின்னா நம்ம பெருக்கல் குறி போடணும். ரெண்டுமே சமம் அப்படின்னு சொல்லணும். இப்ப நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்கணும்? சமக்குறி போட்டுக்கணும். எம்மாவது உறுப்பின் எம் மடங்கு, என்னாவது உறுப்பின் எண் மடங்கு, இரண்டும் சமமாக உள்ளது. அப்போ எம் பிராக்கெட் பிஎம் ஃபார்முலா ஏ பிளஸ் எம் மைனஸ் ஒன் டி. இந்த இடத்துல என் பிராக்கெட் ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. இங்க எம் வந்தா எம் மைனஸ் ஒன், என் வந்தா என் மைனஸ் ஒன் டி. இப்ப இந்த எம் உள்ள போடுவோம். அப்போ எம்ஏ பிளஸ் எம் பிராக்கெட் எம் மைனஸ் ஒன் இன்ட்டு டி சமம். இந்த எண்ணை உள்ள கொண்டுவோம். என்ஏ பிளஸ் என் பிராக்கெட் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸுமே இந்த சைடு கொடுத்துருங்க. ஸோ எம்ஏ பிளஸ் எம் பிராக்கெட் எம் மைனஸ் ஒன் இன்ட்டு டி பிளஸ் ஏ எத்தனை வந்தால் மைனஸ் எம்ஏ, இந்த பிளஸ் இந்த வந்தால் மைனஸ் எம் பிராக்கெட் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி சமம் ஜீரோ. ஏன்னா அந்த ரெண்டு பக்கமே இந்த சைடு கொண்டு வந்துட்டோம். அப்போ சமம் ஜீரோ. இப்போ இந்த ரெண்டுலேயும் பக்கம் பக்கமாக இருக்கு. ஏ வந்து பொதுவாக இருக்கு, இங்கேயும் ஏ இருக்கு, இங்கேயும் ஏ இருக்கு. அப்போ ஏவை காமனாக எடுத்துட்டீங்கன்னா எம் மைனஸ் என். அடுத்து இந்த ரெண்டு டேர்மையும் பாரு, இதுலேயும் டி இருக்கு, இதுலேயும் டி இருக்கு. அப்போ டியை காமனாக எடுத்தீங்கன்னா எம் பிராக்கெட் எம் மைனஸ் ஒன் மைனஸ் n பிராக்கெட் n மைனஸ் ஒன் d சமம் ஜீரோ. இந்த ரெண்டுலையுமே d பொதுவாக இருக்கு, அதனால அதை வெளியெடுத்தோம். இதில் ஏவை வெளியெடுத்தோம். ஸோ ஏ பிராக்கெட் எம் மைனஸ் என் பிளஸ் இந்த எம் உள்ள கொண்டு, அதே மாதிரி இங்கேயும் எண்ணம் கொண்டு. ஸோ எம் இன்ட்டு எம் எம் ஸ்கொயர் மைனஸ் எம். இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனீங்கன்னா மைனஸ் எம் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் என் டி சமம் ஜீரோ. ஸோ ஏ பிராக்கெட் எம் மைனஸ் என் எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் பக்கம் பக்கமாக இருக்கு. தென் மைனஸ் எம் பிளஸ் என் மைனஸ் எம் பிளஸ் என் டி சமம் ஜீரோ. ஸோ அடுத்தது ஏ பிராக்கெட் எம் மைனஸ் என் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பார்த்தா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ எம் பிளஸ் என் எம் மைனஸ் என். இதில் என்ன பண்ணால் இந்த மைனஸை பொதுவாக எடுத்து, மைனஸ் பொதுவாக எடுத்தீங்கன்னா இந்த பிளஸ் என் என்ன ஆயிரும்? மைனஸ் என் ஆகும். ஸோ இந்த இடத்துல எம் மைனஸ் என் இன்ட்டு டி சமம் ஜீரோ. இடத்துல தானாக நீ பண்ற மிஸ்டேக்கு, இந்த மைனஸை வெளியில் எடுத்துட்டோம். அப்ப இந்த பிளஸ் என்ன ஆயிருக்கும்? மைனஸ் ஆயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு குறி வெளியில் எடுக்கிறப்ப இது இது வந்து எதிர்க்குறியாயிருக்கும். பிளஸ்னுடைய மதிப்பு மைனஸ் அப்படின்னு ஆயிருக்கும். இதுலயும் எம் மைனஸ் என்ன, இங்கேயும் எம் மைனஸ் என்ன, இங்கேயும் எம் மைனஸ் என்ன. எம் மைனஸ் என்ன வெளியில் எடுக்கிறோம். ஸோ எம் மைனஸ் என் வெளியில் எடுத்தீங்கன்னா உள்ள எடுக்கக்கூடியது ஏ. இங்கே எம் மைனஸ் என் எத்தனை மிஸ் என்ன இருக்கு? எம் பிளஸ் என் இந்த இடத்துல ஒன்று இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா இந்த எம் மைனஸ் என் வெளியில எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னா ஒன்று இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனால் பொதுவாக வந்து எம் அப்படின்னா ஒன் இன்ட்டு எம், எந்த வருஷமே ஒன் இன்ட்டு சம்திங் இருக்குதா. அப்ப இந்த எம் வெளியிட்டு மிஸ் என்ன இருக்கு? ஒன். இப்ப அந்த பேர்ல ஒன் எடுத்துட்டோம். இந்த இடத்துல ஈக்குவல் டு ஜீரோ வந்ததுனால இந்த எம் என்ன விட்டுலாம்.
And then the MMS is a kilo of a zero. So, meaty is a plus m plus n minus 1 into b sum of 0. The m minus n cancel is 0. So, in the part in p m plus n equal to 0. Pn of a plus n minus 1 is b. Pn of a plus m minus 1 is b. இங்க n வந்தா இதுக்கு n, இங்க m வந்தா இதுக்கு m, இங்க m plus n வந்தா இதுக்கு என்ன m plus n. அப்போ p m plus n equal to 0. அப்போ என்ன கேட்குது, m plus n ஆவது உறுப்பு 0 என காட்டும். சோ m plus n ஆவது உறுப்பு 0 என நிரூபிக்க புரிஞ்சதுக்கு இது வந்து பரிமாற்றம்ல வரக்கூடும்.